ஹலோ நேர்லி, வணக்கம் வந்தனம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப முக்கியமான பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. போன வாரம் என்னாச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். எடுத்து கொஞ்சம் நெஞ்சு வலி அப்படின்னாங்க, கொஞ்சம் லைட்டாக கிடினஸ் ப்ளஸ் நிறைய வெயிட்டு விறுவெத்து ஒரு மாதிரி டயர்டாக அந்த மாதிரி வந்துச்சு. சரினு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அவங்க இசிஜிலாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் அப்டாமலாக இருக்குங்க, நீங்கள் பக்கத்தில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு டக்குனு என்ன தோணுச்சுன்னா, நம்ம யூஸ்வலாக ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாரு, அங்கே போயிடலாம் அப்படின்னா. பட் இவங்க கேட்கல, வீட்டில் யாருமே சரி ஓகே பக்கத்துலேயே போகலாம் அப்படின்னாங்க அவங்க சொன்ன மாதிரி. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே ஈசிஆரில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஹார்ட் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் அப்படி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனால் அங்கே பயங்கர ஃபேன்சியாக ஏதோ எப்படி நம்ம மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய எல்இடி, அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டல் சீஃப் சர்ஜன் வந்து பேசிட்டு, அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து இன்னொரு டிவியில் பேசிட்டு, பயங்கர ஒரு மார்க்கெட்டிங் இதாக இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போயிருக்கோம், செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா திருப்பி அவங்க ஒரு இசிஜி எடுத்து போகிறாங்க. பார்த்துட்டு அம்மாங்க அப்நார்மலாக இருக்குது அப்படின்ட்டுனா கொஞ்சம் மெடிசின்ஸ்லாம் இனிஷியலாக கொடுத்துட்டு அப்புறம் ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஏன் அப்படின்னு கேட்டோம், அப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த வந்து. சரின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் அவங்க சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது, ஒரு 90% வந்து ஆர்டரிஸ்லாம் பிளாக்காக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் இம்மிடியட்டாக என்னோடய ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், இதுதான் ஹாஸ்பிட்டலில், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ நான் செக் பண்ணிட்டு உங்களை நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், அண்ட் அண்டர் மெடிக்கேஷன்ஸ் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் அப்படின்ட்டு இருந்தோம். ஆன்ஜியோ முடித்தோடனே இவர் வந்து ஒரு 24 hours ஐசியூவில் இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம் இப்போ நார்மலாக தானேங்க ப்ரீத் பண்ணுறாரு, எதுக்கு ஐசியூ அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, கொஞ்சம் நம்ம வச்சு பார்க்கணும், கொஞ்சம் ஏதாவது மூச்சு அடைப்புலாம் வந்துச்சுன்னா அங்கே தான் நாங்கள் எதுவும் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் அப்படி இப்படிலாம் இருக்கோம், நாங்கள் நிறைய பேர் அங்கே தான் பார்த்துப்போம் அப்படி அப்படின்னாங்க. சரி, எவ்வளோங்க சார்ஜஸ்ன்னு கேட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டு, சரிங்க இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. அதுக்கடையில் நம்ம ஃபேமிலி டாக்டர் வந்து திருப்பி எல்லாத்தையுமே பார்த்துட்டு கால் பண்ணார், சார் இது பிளாக்கேஜ் இருக்கிறது உண்மை தான், பட் வந்து நம்ம உடனே சர்ஜரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அண்டர் மெடிக்கேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம், ரெண்டாவது அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் வேறு இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கையில் அந்த முடக்கு வாதம் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் மடக்க முடியாமல் இருந்தது, அதுவும் இதுவும் இன்டர்லேட்டட், ஸோ அதனால கூட வந்து இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம். பட் அந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து இன்னொரு வாட்டி ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு பேராமீட்டர், ஒரு மெடிக்கல் பேராமீட்டர் வச்சுக்கோங்க, ட்ரோஃபோனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் போன தடவை விட கொஞ்சம் அதிகமாக காட்டுச்சு, பாருங்கள் போன தடவை விட அதிகமாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸோ நம்ம உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், இங்கே வந்து ஸ்ட்ரென்த்து தான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க, ஸ்ட்ரென்ட்டே பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரென்ட் பண்ணால் எவ்வளோ, பைபாஸ் சர்ஜரி பண்ணால் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஸ்னஸ் டேர்ம்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒன்றே சொன்னோம், நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறோம், பட் நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் பண்ணி நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொன்னோம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அப்புறமா நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம். அவங்க ஒன்றே இல்லை இல்லை இல்லை, அவங்க வந்தவங்களுக்கு நமக்கு டைம் இல்லை, இங்கேயும் வெளியில் போகக்கூடாது அண்ட் ஆல் தட், இந்த மாதிரி நெகோஷியேஷன் போயிட்டு இருந்தது. தேவர் நாட் ரெடி டு டிஸ்சார்ஜ், சரிங்களா, நிறைய சைன்லாம் வாங்கினாங்க ஃபார் தெம் டு நாட் டு கெட் இன் டு ட்ரபிள். நானும் சரிட்டு என்னென்னு படித்து பார்த்துட்டு எங்கெங்கே போடணும் போட்டோம். அப்புறம் சொன்னால் சார் இந்த மாதிரி என் ஃபேமிலியோட கிட்ட பேசினேன், பேசுகிறப்போ இந்த மாதிரி சார் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண அலோ பண்ண மாதிரிக்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் அங்கே ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ரெண்டாவது அவங்களே சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரென்த் வைக்க போகிறேன், இல்லை ஒரு 6 இடத்துல ஸ்ட்ரென்த் வைக்கணும், இந்த அமெரிக்கன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் பேசினார். கூப்பிட்டு அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அந்த மாதிரி இருந்துருக்கு, எம்பிபிஎஸ்எஃப் சிஎஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இது போட்டுட்டு, சரி இவ்வளோ தூரம், சரி பேஷண்ட் வர பேஷண்ட்டே வந்து ஒரு மாதிரி ஃப்ரைட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, சரி மக்கள் ஒரு ப்ராப்ளமோடு வராங்கன்னா அவங்களை ஃபஸ்ட் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் டிவியில் ஏதாவது கொஞ்சம் காமெடி கிமெடி போட்டால் அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சிரிப்பாங்க, இதில் ட்ரை டு ஃபர்கர் தேர் ப்ராப்ளம்ஸ் ரைட், ஃபஸ்ட்டு நம்ம பேஷண்ட்டு சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை விட்டு அவங்கள ஃப்ரைட்டன் பண்ணி, அட்டெண்டரை வந்தவங்க அட்டெண்டரை ஃப்ரைட்டன் பண்ணி ஒரு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன் இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம முடிஞ்சளவு சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாங்க, அதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. பட் இவங்க கேட்கல, ஏன்னா இவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். அப்புறம் சொன்னேன் ஃபேமிலி டாக்டர் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னாங்க. அவர் உடனே சொல்லிட்டார், அதெல்லாம் அந்த மாதிரி பண்ண தான் பசிவாங்க, எகென்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் போட்டு நீ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துரு, டேரெக்டாக என்னோடய கிளினிக் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அதே மாதிரி நடந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நாங்கள் இல்லைங்க, நாங்கள் 2 டேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டோம், நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் கொஞ்சம் பயங்கர சீன்லாம் க்ரியேட் பண்ணாங்க,
ஸோ இந்த பில் அமௌண்ட் இது பே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லை மட்டும் ஒரு அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு அங்கே அதுக்கு வந்து வி ஹேட் டு ஃபைட் கொஸ்டின் கேட்டதுக்கு திருப்பி 3000 குறைச்சாங்க. இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது நிறைய போச்சு. கொஞ்சம் யூஸ்வலாக சார்ஜ் பண்ணுறதோட அதிகமாக தான் வந்தாங்க வச்சுக்கோங்களேன். சரி வாட் எவர் என்னத்தையோ வந்து நம்ம இது பண்ணி போனால் போதும்னு சொல்லிவிட்டு பார்த்தா டிஸ்சார்ஜ் சம்மரி ப்ராப்பராக கொடுக்கல. அது ஏதோ இந்த குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு பேப்பரில் கிடைக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. என்னென்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஹரிபரியில் வந்து நாங்கள் பண்ணுறோம் லாஸ்ட் மினிட்னால டைம் இல்லை அப்படின்னாங்க. இத்தனைக்கும் நேற்று ஈவினிங்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் 10 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணி ப்ராப்பராக டைப் பண்ணி ப்ரிண்ட் அவுட் மாதிரிலாம் கொடுக்கல. சரி இருந்தாலும் என்ன சொல்கிறது, வி ஆர் டிஸ்சார்ஜிங் அகெயின்ஸ்ட் தேர் அட்வைஸ் அந்த ஒரு இதில் வந்து தே ட்ரைங் டு டூ ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். கூட்டிகிட்டு போனால் போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரொம்பவே அவங்களோட டிஸ்சார்ஜ் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ரிசப்டிவாக இல்லை வார்மாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அது கூட பரவாயில்ல, மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பாருங்களேன். லீவ் த மணி அப்பார்ட், அவங்க எத்தனையோ லட்சம் வேணால் வாங்கிட்டு போட்டோம். அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான் சார் ப்ராப்ளம், இதுதான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இது பண்ணலாம் நீங்கள் அது பண்ணலாம், இது பண்ணால் எத்தனை லட்சம் ஆகும் அது பண்ணால் அந்த லட்சம் ஆகும்னு சொல்லிட்டு தே டாக்கிங் பிஸ்னஸ் விச் இஸ் ராங்னு சொல்ல வரேன். சரி இப்போ நம்ம ஒரு ஹார்ட் இஷ்யூஸ்ன்னு போகிறோம், அஃப்கோர்ஸ் அலோபத்தியில் பைபாஸ் ஸ்டென்ட் அப்படின்னு ரெண்டு அதுக்கு ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. இப்போ இதே ஆயுர்வேதா சித்தாருன்னா அவங்க நேச்சுரலாக க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்லாம் கொஞ்சம் கஷ்டம், பேஷண்ட்டோட பாடி ரியாக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் டாக்டர் நல்ல டாக்டர்கிட்ட போகணும், மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான மெடிசின்ஸ் கொடுத்து பேஷண்ட் மெயினாக ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பற்றிய சப்பரண்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் க்யூர் இருக்குது, இதுலேயும் க்யூர் இருக்குது, நம்ம வந்து மறக்கலை. பட் இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் எப்படின்னா அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு வந்து தே ஹாவ் பிலீவ் இன் அலோபதி தேன் ஆயுர்வேதா சித்தா அண்ட் ரொம்ப அந்தளவுக்கு பற்றிய சாப்பாடுலாம் வந்து ஃபாலோ பண்ணுற டைப் கிடையாது. அப்படி இருக்கச்சு வி தாட் லைக் ஓகே அவங்களோட பிலீஃப்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோபதி லவ் இவெண்ட். பட் அங்கே போய் இவங்களை ஃப்ரைட்டன் பண்ணி இவங்களை இது பண்ணி ஒரு மெடிக்கல் மாஃபியா வந்து எப்படி அவங்களேருந்து மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்கன்றது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இத்தனைக்கும் நாங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டதுனால தே லெஃப்ட் அஸ். இதே இது ஒரு படிக்காத பாமரனோ இல்லை ரொம்ப பயப்படுறவங்கள போயிருந்தால் டெஃபினட்டாக வந்து அவங்கள நம்ம கொலோக்கியலாக சொல்லணும்னா லிட்ரலாக அதையோட லூட்டட் பண்ணிங்க, சான்ஸே இல்லை. அப்படி தான் இருந்தது அது வந்து. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பற்றி நான் பேசினேன், அவரும் ஹீஸ் ரெண்டாவது டவுட்டர். ஸோ அவரும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதில் நம்மளை டேக் அவே பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இதனால நம்ம ஹேவ் டு கன்சல்ட் அவர் ஃபேமிலி டாக்டர் பிஃபோர் டேக்கிங் ஏ கால் அண்ட் பயப்படக்கூடாது மெயினாக அண்ட் வி ஹேவ் டு டேக் அ கான்ஷியஸ் டிசிஷன் ஸோ தட் வி டோன்ட் கோ ராங் சரிங்களா. இப்போ நவ் ஹீஸ் கம்பேர்ட்லி சேஃப் அண்ட் பெட்டர் வித் ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து வி ஆர் கன்சர்ன் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு அடுத்த மந்த் சர்ஜரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க, உங்களை தெளிவுபடுத்த தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஃபேமிலி டாக்டர் உங்களோட ஃபேமிலி இஷ்யூ தெரிஞ்சவங்ககிட்ட கான்ஸ்டன்டாக பிரச்சனை இருங்க. எந்த மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னும் நீங்களும் கொஞ்சம் சின்சியராக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.